ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சங்குப்பூ பற்றி தாங்க. இந்த சங்குப்பூவில் நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ, பிங்க்கு, டபுள் ஷேடு அப்படின்னு நிறைய கலர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு அடுக்கு, பல அடுக்கு அப்படின்ட்டும் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த சங்குப்பூவை பயன்படுத்தி நம்ம போடக்கூடிய அந்த ப்ளூ டீயில் ஆன்டிகிளைகோஜின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஆன்டிகிளைகோஜன் வயது முதிர்வை தடுத்து இளமையை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்குப்பூ நம்ம தலையுடைய மேற் பாகத்தில் இருக்கிற நுண் துளைகளில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு உதவுது. நம்ம உடம்புல சேர்ந்துருக்கிற நச்சுக்களை நீக்கி கல்லீரலை பாதுகாக்கிறது, சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வைக்கிறது, கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்க உதவுறது, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற பாடி டெம்பரேச்சரை சீராக்கிறது, அஜீர்ணத்தை போக்குறது அப்படின்ட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இந்த சங்குப்பூவில் இருக்குது. இப்போ நம்ம இனிய மாடி தோட்டத்தில் பறித்த சங்குப்பூக்களை வச்சு எப்படி ப்ளூ டீ போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு வந்த சங்குப்பூக்களை நல்லா அலசிக்கணும். ஒரு பேனில் நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு 4-5 சங்குப்பூக்களை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 மினிட்ஸ்லையே அந்த பூவில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். பாருங்கள், கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில். இன்னொரு குட்டி மேஜிக்கையும் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிற சங்குப்பூ நம்ம லெமன் பிழிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு பாதி லெமனுக்கும் கம்மியாக தான் பிழிகிறேன் நான். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. பர்பிள் அப்படியே பிங்க் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நல்ல பிங்க் கலரில் வந்துடுது. இதை பண்ணும்பொழுது குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், ப்ளூ கலரில் இருந்தது என்ன கலரில் மாறிடுச்சு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. இது கூட ஒரு ஸ்பூன் நம்ம தேன் சேர்த்து கலந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ளூ டீ நம்ம தயாரிச்சாச்சு. வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருளை வச்சு இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்கை நம்ம சுலபமாக செஞ்சாச்சு. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சங்குப்பூவை பற்றி சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் ப்ளூ டீ எப்படி போடுறது அப்படின்றது, இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.